பேரறிஞர் அண்ணாவின் 112வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இன்று காலை அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர். அதேபோன்று வள்ளுவர் கூட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இதனிடையே தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 131 காவல்துறை சீருடை அதிகாரிகளுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை, சிறைத்துறை, ஊர்காவல் படை, விரல் ரேகை பிரிவு மற்றும் தடய அறிவியல் துறையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தமிழக முதலமைச்சரின் அண்ணா பதக்கங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் தமிழக முதலமைச்சரின் வீர தீர செயலுக்கான தீயணைப்புத்துறை பதக்கம், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரி வீரராஜ், தீயணைப்பு வீரர் செல்வம் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி நியூஸ், டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.